நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோட எல்லாம் தானாக கடந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப சரியானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சிலவற்றோடு முரண்படுறோம், சிலவற்றோடு உடன்படுறோம். உடன்படுறப்பெல்லாம் நம்மளோட வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப எளிதாகவும், முரண்படுறப்பெல்லாம் நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் ஒரு மாதிரி ஒரு தொய்வும் கூட வந்துடுது. இப்போ வாழ்க்கையில் வந்து துன்பத்தை சந்திக்கிறப்ப தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனையெல்லாம் கூட நமக்கு வருது. இப்போ ஆன்மீகத்தில் வந்து தேடுதலை நம்ம தொடங்குறப்ப தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மீக வாழ்வுன்னு உலகியல் வாழ்வுன்னு ரெண்டு விதமாக இருக்கிறது கூட நம்ம உணர்கிறோம். இதில் வந்து இந்த ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிறது அனுஷ்டானங்களெல்லாம் நிறைஞ்சு ரொம்ப பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அது என்னோ உலக வாழ்க்கைக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி வெகு மக்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்தோட தேடுதல் நிறைவேறப்ப தான் இந்த ரெண்டு பிரிவாக இருக்க பிறங்க, ஆன்மீக வாழ்வும் உலகியல் வாழ்வும், இந்த ரெண்டு பிரிவும் வந்து இணைந்த ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையாக அது மாறுது. இப்போ இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த எல்லா ஆன்மீக அமைப்புமே ஒரு விதமான ஆன்மீக தேடுதலை தூண்டுற மாதிரி தான் நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனால் நம்ம பகவத்தையோட அணுகுமுறையில் பார்த்தோம்னா இந்த ஆன்மீக தேடுதலை நிறைவுக்கு கொண்டு வரதா இருக்குது. மற்றதெல்லாம் போய் தேடிக்கிட்டே வட அழிஞ்சு தேடிக்கிட்டே தான் இருக்கேன், கடைசி வரைக்கும் தேடுறாங்க. ஆனால் இவரோட இதில் வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து இந்த ரெண்டு பேர் பிரிவாக இருந்த ஆன்மீக வாழ்வும் உலகியல் வாழ்வும் இணைஞ்ச ஒரு வாழ்க்கையாகவே இயல்பாகவே அது பாட்டுக்கு அமைஞ்சு போயிடுது. இப்போ ஆன்மீக தேடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரியே தான் அது. இப்போ வாழ்க்கையோட அடித்தளமாக அது அமைஞ்சிருக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தேடுதல் நிறைவு அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த அஸ்திவாரத்து மேலே எழுப்பப்படுற நம்மளோட வீடு மாதிரி. அதனால் இதில் ரெண்டையுமே நம்ம புறக்கணிக்க முடியாது. அஸ்திவாரமும் தேவை, வீடும் தேவை தான். வேறு யாரும் போய் அஸ்திவாரத்தில் போய் குடியிருக்க முடியாது இல்லை, அதனால் வீட்டை கட்டிக்கணும். அதனால் இப்போ நம்ம அஸ்திவாரம் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் போய் வீட்டை கட்டிட்டோம்னாக்க அந்த வீட்டில் போய் நம்ம போய் குடியேறிட வேண்டியது தான். அஸ்திவாரத்திலே தங்கிடக்கூடாது, அதான் அந்த ஆன்மீகத்திலே போய் தங்கிடக்கூடாது. இது வந்து ஒரு சரியான இது கிடையாது. ஆனால் அஸ்திவாரம் வலுவாக இருந்தால் தான் வீடு வந்து நம்ம வசதிக்கேற்ப கட்டிக்கலாம். ஆனால் வீடு தான் வந்து நமக்கு வசிக்கிறதுக்கான நல்ல இடம். அதனால் உலகியல் வாழ்வு தான் நமக்கு சரியானது. அது மாதிரி இந்த அனுஷ்டானத்தெல்லாம் கடந்து விடுதலையோடு வாழ்கிறது தான் ஒரு சரியான வாழ்வு, அதுதான் ஒரு முழுமையான வாழ்வு கூட. ஆன்மீகத்தில் வந்து தேடுதலை நிறைவுக்கு கொண்டு வந்து ஒரு வித அக விடுதலையை வழங்கிறது தான் நம்மளோட ஐயாவோட அணுகுமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சரியான அணுகுமுறை பயன்படுத்தி இப்போ ஆயிரக்கணக்கான பேர் பயன்பட்டுருக்காங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள